வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் நிவேத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மசில்ஸ், அதாவது இந்த சிப்பி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கடல்ல கிடைக்கிற சிப்பி, அது உள்ள இருக்கிற அந்த மசில்ஸ் தான் வந்து இன்னைக்கு நான் செய்ய போறேன், வறுவல் மாதிரி செய்ய போறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்க, மசில்ஸ். இது வந்து ரெடிமேடாவே கடையில கிடைக்குது. இது ஃப்ரோசன், இது ஃப்ரீசர்ல, அதாவது செஜுலே, இங்க வந்து செஜுலேன்னு ஃப்ரெஞ்சில், அதில் வாங்கன்னு தான் இது. இது ஒரு கிலோ. இது இப்போ இது ஓரளவு இது ஐஸ்லாம் இறங்கிடுது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோமா, இதில் இறங்கிடும் இன்னும் கொஞ்சம். எனக்கு வந்து இந்த இந்த மசில்ஸில் வந்து இந்த பாருங்கண்ணா, இந்த இடம் எனக்கு பிடிக்காது. இதில் மண் இருக்கும்னுவாங்க. இதை நான் இப்போ கட் பண்ண போகிறேன். அது எப்படி நான் கட் பண்ணுறேன்றதை பாருங்கள். இது வந்து நம்ம சிஸ்டர்லேயே கட் பண்ணிடலாம் ஈஸியாக. இது நிறைய பேர் வந்து அப்படியே தான் சாப்பிடுவாங்க, ஆனால் நான் அப்படி சாப்பிட மாட்டேன். இதை கட் பண்ணிடுவேன். இதை ஃபுல்லாக கட் பண்ண பிறகு பார்க்கலாம். இதில் வந்து ஷெல்லு கிடையாது, ஷெல்லு இல்லாத மசில்ஸ் தான் இது. இதை வந்து அப்படியே அவிச்சு இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க இங்கே பேக்கெட் பண்ணி கடையில். அது நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து அந்த ஷெல்லோட இதுதான், நம்ம அதை அவிச்சுட்டு அதன் பிறகு தான் இதை செய்யணும். இது வந்து கொஞ்சம் ஈஸி. இது இது அப்படியே ரெடிமேடாக இந்த மாதிரி அவிச்சு விற்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதை நான் ஃபுல்லாக கட் பண்ண பிறகு பார்க்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மண் பகுதியெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அதை பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு வேண்டிய, இது வறுக்கிறதுக்கு வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது மசில்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே இதில் வந்து உப்பு இருக்கும், அதனால் ஏன்னா இங்கே அவிச்சு விற்கிற இந்த மசில்ஸில் வந்து உப்பு ரெடிமேட் இதில் வந்து உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, அதனால் நம்ம பார்த்து திட்டமாக போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறேன், சில்லி பவுடர். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த வினைகரையும் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வினைகர் எடுத்தேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த வினேகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒயிட் வினேகர் இல்லைன்னா ரெட் வினேகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது கூடவே இந்த ஆறு பல்லு பூண்டை இந்த மாதிரி நான் நசுக்கிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எப்படி வேணாலும் நசுக்கிக்கோங்க. அம்மியில் வச்சாவது இல்லை இந்த மாதிரி நசுக்கிற இந்த மாதிரி இந்த இது இருந்தாலும் அதில் வச்சு நசுக்கிடுங்க. இது ஃபுல்லாக நான் நசுக்கிட்ட பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன், மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ எல்லா பூண்டு பள்ளியும் இதோட நசுக்கி சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம், 20 நிமிஷமே இதுக்கு போதும். இல்லை இன்னும் நல்லா ஊறணும்னா ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கணும். இது வந்து இதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாரும் நம்ம வந்து அடிக்கடி சாப்பிடணும். ஏன்னா இதில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இதில் இருக்கிற கால்சியம் வந்து நம்ம எலும்புக்கு நம்ம உடம்புக்கு எல்லாத்துக்குமே அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுது. நான் வந்து அடுப்பத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு வாணல் வச்சு இல்லை எண்ணெயும் சேர்த்துட்டேன். நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப அதிகம் எண்ணெய் போட்டு அப்படியே டீப் ஃப்ரை செய்ய வேண்டாம். நம்ம வந்து இந்த ஷாலோ ஃப்ரை மாதிரியே நம்ம செய்துக்கலாம். இதை இப்போ இந்த ஊறிட்டுக்கிறேன். இந்த மசில்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் காஞ்சிடுது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுத்த பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து எப்போவுமே டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. நான் அதுமாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா வந்து இது வந்து இதில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலாவோடு சேர்ந்து போயிடும். இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த மசாலா அதனுடைய சத்தெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதை வந்து இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து இப்போ வந்து வெங்காயம் தக்காளி போட்டு இதுக்கு ஒரு மசாலா செஞ்சுக்கணும் இந்த வறுவலுக்கு.
இப்போ இந்த வறுத்து வச்சுக்கிற மசில்ஸ்க்கு நான் ஒரு மசாலா செய்யணும்னு சொன்னேன். அதுக்கு நான் அடுப்பு பற்ற வச்சு இந்த மசில்ஸ் வறுத்த இந்த பேன்லயே எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். நான் எனக்கு தேவையான எண்ணெய் நான் ஊற்றி காய வச்சிருக்கிறேன். அதேமாதிரி உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் இதை சேர்த்து இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதுவும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே மசில்ஸ் வறுக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணும் போது உப்பு சேர்த்துருக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளியை நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும்னு தோணுச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூளை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக உங்களுக்கு வேணும்னு பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் மிளகுத்தூளும் போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ இது கூட இந்த வறுத்து வச்சுருக்கிறேன் இந்த மசில்ஸை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதே இந்த மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வேண்டியது தான். நல்லதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் மல்லி இலை அதாவது கோரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த மசில்ஸை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து மூளுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுது. இதில் தான் இப்போ இதை வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியது தான் இது. இப்போது மசில்ஸ் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுது. இது வந்து ஒயிட் ரைஸ் கூட பெசஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு இது கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு இங்கேயே முடியுது. மீண்டும் இதே மாதிரி ஒரு எபிசோடில் நாங்கள் சந்திக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி.